வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான் கான் மும்பை பாந்திராவில் வசிக்கிறார் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி அளவில் சல்மான் கான் வீட்டு முன்பு துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டது டூ வீலரில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் வானத்தை பார்த்து மூன்று ரவுண்டு சுட்டனர் பிறகு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனே சல்மான் கான் வீட்டுக்கு போலீசார் விரைந்தனர் தடைய அறிவியல் நிபுணர்களும் வந்தனர் சல்மான் வீட்டு முன்பு துப்பாக்கி தோட்டா கூடுகளை கைப்பற்றினர் இப்போது ஜெயிலில் இருக்கும் கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் சல்மானை கொல்ல முயற்சி செய்து வருகிறது இதை முறியடிக்க சல்மானுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அவருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்து பாதுகாப்புக்காக துப்பாக்கியும் வழங்கியிருந்தது போலீஸ் இந்த முறையும் லாரன்ஸ் கும்பலே சதி செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இதற்கிடையே லாரன்ஸ் கேங்கே இந்த சம்பவத்துக்கும் பொறுப்பேற்றுள்ளது இது தொடர்பாக லாரன்ஸ் பிஷ்னோய் தம்பி அன்மோல் பிஷ்னோய் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டுள்ளார் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் போர்தான் தீர்வு என்றால் அதற்கும் நாங்கள் ரெடி சல்மான் கான் எங்களது வலிமையை சோதித்து பார்க்காதே இது வெறும் தான் அடுத்த முறை இப்படியெல்லாம் வீட்டுக்கு வெளியே சுடமாட்டோம் எனக்கு அதிகம் பேசி பழக்கமில்லை என்று லாரன்ஸ் தம்பி அன்மோல் மிரட்டல் தோனியில் கூறியுள்ளார் லாரன்ஸ் பிஷ்னோய் பஞ்சாபை சேர்ந்தவன் முப்பது வயதுதான் ஆகிறது ஆனால் சாதாரணமான ஆள் இல்லை மிகப்பெரிய கேங்ஸ்டர் கும்பலின் தலைவன் இவன் மீது எக்கச்சக்கமான கொலை கொள்ளை அடிதடி வழக்குகள் இருக்கின்றன இவனிடம் துப்பாக்கி சுட தெரிந்தவர்கள் மட்டும் எழுநூறு பேர் அடியாட்களாக வேலை பார்க்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாபைச் சேர்ந்த பிரபல பாடகரும் காங்கிரஸைச் சேர்ந்தவருமான சித்து முசேவாலா சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் லாரன்ஸ் பிஷ்னோய் கைது செய்யப்பட்டார் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவனது தம்பி அன்மோல் பிஷ்னோய் போலி பாஸ்போர்ட்டில் வெளிநாடு தப்பி ஓடிவிட்டான் பிரிட்டன் கென்யா கனடா என வெவ்வேறு நாடுகளுக்கு தப்பி ஓடுவதால் அவனை பிடிப்பதில் சிக்கல் உள்ளது என்னையே தனிப்படை தேடி வருகிறது இந்த மிகப்பெரிய கேங்ஸ்டர் கும்பலிடம் சல்மான் கான் சிக்கியது விசித்திரமான கதை கும்பலுக்கும் சல்மானுக்கும் நேரடியாக எந்த பகையும் இல்லை ஆனால் கான் சுட்ட ஒரு மான் அவரது நிம்மதியையே விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் பிளாக் பக் என்னும் மானை அவர் வேட்டையாடினார் தமிழகத்தில் இதை திருகுமான் முருகுமான் என்று அழைக்கின்றனர் இந்த மான் சட்ட ரீதியாக அவருக்கு பல சிக்கலை கொண்டு வந்தது இந்த கேங்ஸ்டரிடமும் சிக்க வைத்தது அதாவது கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் பெயரின் பின்னால் வரும் பிஷ்னோய் என்பது அவனது சமூகத்தின் பெயர் அந்த ஜாதி மக்கள் பிளாக் பக் மானை கடவுளாக வணங்குகின்றனர் வேறு சில இந்து கடவுளுக்கும் இந்த மான்தான் வாகனம் எங்கள் சமூக மக்கள் கடவுளாக வணங்கும் மானை சல்மான் கொன்றதை ஏற்க முடியவில்லை எங்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய வேதனையை அவர் செய்த காரியம் ஏற்படுத்திவிட்டது இதற்கு பழிவாங்கத்தான் சல்மான் கானை குறிவைக்கிறோம் என்று லாரன்ஸ் பிஷ்ணோய் கும்பல் சொல்கிறது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் சல்மான் கானுக்கு லாரன்ஸ் கும்பல் இமெயில் மூலம் கொலை மிரட்டல் விடுத்தது அதன் பிறகுதான் சல்மான் கானை பாதுகாப்பு வளையத்துக்குள் போலீசார் கொண்டு வந்தனர் இப்போது மீண்டும் சல்மான் கானை லாரன்ஸ் கும்பல் குறிவைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது